என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, இந்த அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இதனை உலக தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் பாசி தெரியாதவங்க கூட லட்சக்கணக்கான பேர் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள். இலகுவாக நாம் ஆசனங்களை கற்றுக் கொடுக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அங்கே இருந்து தொலைபேசி மூலமாக நாங்கள் இந்த ஆசனங்களை பழகி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களை தொற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், திருப்பூரிலிருந்து யோகேஷ் 14 வயது, அர்ஷினி 12 வயது அர்த்த சலபாசனம் செய்யப்போகிறார்கள். மிருதிகா 8 வயது, நீதா 5 வயது மாலாசனம் செய்யப்போகிறார்கள். யோகேஷ் யோகா சென்டர், அதன் ஆசிரியர் கணேஷ் தனலட்சுமி, திருப்பூர். திருப்பூர் ஒரு தொழில்நகரம், உங்களுக்கு தெரியும். நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருப்பூருக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே எல்லா பள்ளிகளும் சேர்ந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள். அங்கே ஒரு 10,000 மாணவர்கள் ஒரு பெரிய கிரவுண்டிலே ஒரு வாரம் நான் அந்த குழந்தைகளுக்கு சூரிய நமஸ்காரம் மட்டும் நான் கற்றுத்தந்தேன். என்னுடைய சீடர் ஒருவர், நான் நெல்லையிலே இருக்கும் பொழுது அங்கிருந்து, அவர் பேர் மகேஸ்வரன், திருநெல்வேலிக்கு வந்து 1 ஆண்டு படித்து இன்றைக்கி அங்கே சென்று வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்படியான ஒரு யோகத்தில் மிகவும் மக்கள் விருப்பம் கொண்ட ஒரு நகரம் திருப்பூர். அங்கேயிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த அர்த்த சலபாசனத்தையும் மாலாசனத்தையும் செய்யப்போகிறார்கள். இந்த அருமை மாணவர்களே, நீங்கள் அர்த்த சலபாசனம் மாலாசனத்தை மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். அவசரப்படாமல் மெதுவாக செய்ய வேண்டும். இந்த இரண்டுமே கொஞ்சம் கடினமான ஆசனம்தான். ஒரு காலை பின்னால் தூக்குவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படும், அதை அடுத்த கால் கொண்டு தாங்கி நின்று இந்த சலபாசனத்தை செய்வது. அடி முதுகெலும்பு, அடி வைத்து பகுதி, இப்பொழுதெல்லாம் மக்களுக்கு முதுகெலும்பிலே பல பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அதற்கு இந்த அர்த்த சலபாசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதேபடி மாலாசனத்தை பாருங்கள், கையை கால்குள் கொடுத்து அப்படி உடம்பை தூக்கும் பொழுதே மூளைக்குள்ளே போய் நரம்பு இழுக்கிறது தெரியும், தொடர்ந்து இழுக்கிறதெல்லாம் தெரியும். மெதுவாக இறக்குங்க, இந்த ஆசனத்தை கலையுங்கள். உட்கார்ந்து நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். படுங்க, படுங்க, அடுத்த கால் போடணும்ல. அண்டாக மூச்சு இழுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் மாலாசனத்தை செய்வீங்கள். அவங்கள அர்த்த சலபாசனம் செய்வார்கள். இடது காலை தூக்கி தனியாக இந்த சலபாசனம் இவ்வளோ தூரம் தூக்க முடியாது. L4 L5 உள்ள பிரச்சனைகள், அடிவயிற்றில் உள்ள பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த சலபாசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக இறக்குங்கள். காலை வரைப்பாக்கணும், முட்டை நிமித்திடணும். அப்படியே நீ பாடி மேலே தூக்க, மேலே தூக்கணும். பாடியை பட்டெக்ஸை தூக்கக்கூடாது, தலையை தான் தூக்கணும். பட்டெக்ஸை தூக்கக்கூடாது, பாடியை மேலே தூக்குனா தான் மூளைக்குள்ளே போகிற நரம்பு, முதுகுலியாக செல்லக்கூடிய நரம்பு இழுக்கிறதை உணரலாம். மெதுவாக அப்படியே இறக்குங்க. மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
நீங்கள் ரெண்டு ரெண்டு பார்க்க திரும்புங்க. நீங்கள் அப்படியே அடுத்த கால் கை பின்னால் உடைய எப்படி கொண்டு வந்து கையை வைக்காங்கிறத பார்க்கணும். பேக் சைடு பட்டெக்ஸை இறக்கி தலையை மேலே தூக்கணும். அப்போ தான் உன்னுடைய உடலை என்னென்ன பகுதிகளுக்கு இந்த ஆசனம் பயிற்சி கொடுக்குங்கிறது தெரியும். சரியா? தலையை மேலே தூக்கி பட்டெக்ஸை கீழே இறக்கணும். சரியா? நீ அடுத்த கால் தூக்கு, இடது கால். ஒரு 20 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடல் முழுக்க உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் இழக்கப்பட்டு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வந்துடும். அது அற்புதமான ஆசனங்கள் இந்த ரெண்டும். மெதுவாக இறக்குங்க, நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கே போங்க. நேர நிமிந்து உட்கார்ந்து சிரிச்சுட்டு உட்காரணும், மூணு வைக்கக்கூடாது. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, திருப்பூரிலிருந்து இந்த மாணவர்கள் இங்கே வந்து இந்த அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். இவளை பார்க்க வேண்டும், பார்த்து பழக வேண்டும். எந்த வயசிலும் இந்த ஆசனங்களை எல்லாம் செய்யலாம். வயோதிகர்களும் மாணவர்களும், ஏன் படுக்கையில் இருப்பவர்கள் கூட இந்த ஆசனத்தை பிறர் உதவி கொண்டு செய்வார்கள். ஏனால் அந்த நோயினுடைய கொடுமை வெகு வேகமாக தெரியக்கூடிய தன்மை பெற்றது இந்த ஆசனம். ஆகவே சிறுவர் முதல் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களும் இந்த ஆசனங்களை பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீங்கிக் கொள்வதோடு என்றும் ஆரோக்கியமாக நெடுது இணைந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டிய பெண். வணக்கம்.